ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் ரயன் சமையல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பீஃப் கறி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ப்ரான் கறி தோசை, ப்ரான் வந்து ஹாஃப் பாயில் தோசையெல்லாம் போட்டிருக்கோம். நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க பீஃப் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம பீஃப் கறி தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கறி தோசை செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச தோசை மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதுவும் என்கிட்ட வந்து மில்லட் தோசை மாவு தான் இன்றைக்கி இருக்குது. நான் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த தோசை மாவு வந்தாலும் எடுத்துக்கலாம். அதோட ஒரு முட்டை, அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். இது வந்து பீஃப் கறிங்க. இது வந்து ஹோட்டல்லேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு சாப்பிட்டது போக மீதமாக இருந்துச்சுங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் தாங்க ஐடியா வந்துச்சு, இதை வச்சு நம்ம இன்றைக்கி பீஃப் கறி தோசை பண்ணிடலான்ட்டுன்னு. அப்படி தான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய ஆரம்பித்தோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நான் மாவு ஊற்றிக்கிறேங்க. நம்ம தோசை மாதிரி ஊற்றாமல் ஊத்தப்போ மாதிரி நம்ம ஊற்றிக்கிறணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க சுட்டி எடுக்கணும். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கீழே தோசை கருகிடும். இப்போ நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேங்க. அது ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டைக்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் போல் சிட்டிகளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதை லைட்டாக முட்டைக்கு மேலே தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பீஃப் கறியை வந்து அதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படும்படியாக நான் பீஃப் கறியை வச்சுக்கிறேங்க. இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பீஃப் கறியுமே நான் வச்சுட்டேன். இப்போ இது மாதிரி நம்ம தோசை திருப்பி வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் அமுக்கி அமுக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே போய் மாவோடு செட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் அளவு நான் மிளகுத்தூள் தூவிக்கிறேங்க. இதில் நான் கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சுட்டி எடுக்கணும். இப்போ நமக்கு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வந்து முட்டையெல்லாம் நல்லா மேலே வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே மல்லித்தலையை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தோசை திருப்பி வச்சு மெது மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நமக்கு நல்லா வேகணும். ஒரு 1 மினிட் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் தோசையை. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பீஃப் கறி தோசை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.